தலமா தலமா அம்மா நில்லுங்க என்னமா ஆச்சு இது ஓட்டப்பந்தயத்துல ஓடுற மாதிரி ஓடுறீங்க அது ஏமா கேக்குற மேஜர் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து சாப்பிட்டு வந்துடலாம்னு எங்க வீட்டுக்கு போனேன் அங்க போனா ஒரு பிரச்சனை அதை முடிச்சுட்டு வேக வேகமா நம்ம வீட்டு வாசல வந்து நிக்கிறேன் திடீர்னு என் மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு போனு மதி வேற கையில குழந்தை வச்சிட்டு இருக்கா அவ எப்படி தனியா ஆஸ்பத்திரி கூட்டு போவா அதா நானே ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு திரும்ப வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு இதோ இங்க வரேன் அதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அதனால என்னம்மா விடுங்க என்னம்மா இப்படி சொல்ற நான் பாட்டுக்கு துணியை ஊற வச்சுட்டு போயிட்டேனே அதான் வந்துட்டீங்களே அப்புறம் என்ன துவச்சு போட்டுக்கலாம் விடு ஒரு நிமிஷத்துல துவச்சு போட்டு பத்மினி எங்க அக்கா உள்ளதா இருக்காங்க என்ன விஷயம் வேற என்ன விஷயம் துணிய வாங்கிட்டு போலாம் தான் வந்தேன் அக்கா உள்ளதா இருக்காங்க நானே போய் பேசிக்கிறேன் ஐயோ தம்பி 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 ஒரு நிமிஷம் பா நில்லு பா பத்மினி கிட்ட எதுவும் கேக்காதப்பா ஏன் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு நான் துணி துவைக்க ஊற வச்சிருந்தேன் திடீர்னு எனக்கு வேற வேலை வந்துருச்சு அத துவைக்க முடியாம போயிடுச்சு இப்ப துவைச்சு போட்டுறேன் என்னது துணி துவைக்கலையா கத்தப்பா என்ன சிவா என்ன விஷயம் அம்மா துணி வாங்கிட்டு வர சொன்னாங்க கவிதா அந்த பில் எடுத்துட்டு வா லாண்ட்ரியில போய் வாங்கிக்கோ லாண்ட்ரியில போய் என்னத்தை வாங்குறது தேய்ச்சி வச்சிருக்க மிச்ச அடுப்பு கறி வச்சிருப்பானே அது போய் வாங்கிட்டு போறதா தெரியுமா ஹே கவிதா இன்ன என்ன நின்னுட்டு இருக்க போய் அந்த பில் எடுத்து கொடுத்து தொலையே வாங்கிட்டு போட்டோம் தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதம்மா நான் தான் துணி ஊற வச்சேன் அதுக்குள்ள என் மாமியாருக்கு முடியலன்னு போன் வந்து போயிட்டேன் இப்பதான் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தேன் ஒண்ணுலமா ஆமாமா காலையில இருந்து ஊற வச்சிருக்காங்களாம் கண்டிப்பா சாயம் போயிருக்கோம் என்னமா பண்றது நடந்தது நடந்து போச்சு இல்லமா நான் ஏதோ சப்போர்ட் பண்ணலமா பாருடி நீயே பாரு சரிமா நான் வந்துறேன் எல்லாம் போச்சு என்ன பண்ணி தப்பி கீப்ப திருப்தி உங்களுக்கு அம்மா இத பாக்கணும் தான ஆசைப்பட்டீங்க நல்லா பார்த்து சந்தோஷப்படுங்க சரியா நான் பாத்துக்கறமா ஐயோ ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது அக்கா உங்க வேணும் நீ பேசாதடி எல்லாம் உன்னால தான் அக்கா நான் சொல்றது கொஞ்சம் கேளுக்கா வாய மூடு கவிதா அது ஏன் தப்பு தானம்மா இப்ப அங்க என்ன நடக்க போதுன்னு தெரியலங்க ஐயோ தம்பி 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 ஒரு நிமிஷம் இல்ல தம்பி தம்பி அம்மா துணி எடுத்துட்டு வர சொன்னாங்க நான் எடுத்துட்டு போறேன் ஐயோ தம்பி தம்பி ஒரு நிமிஷம் பா நான் சொல்றது கொஞ்சம் கேளு தம்பி 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 ஒரு நிமிஷம் பா தம்பி தம்பி நான் சொல்றது கொஞ்சம் கேளு தம்பி எனக்காக பா தம்பி எனக்கு பார்க்கணும் ஒரு பத்து நிமிஷத்துல துவைச்சு குத்துறப்பா பத்து மணி நேரம் கொடுத்தே உங்களால துவைக்க முடியல கெஞ்சி கேக்குறப்பா கொடுப்பா இங்க பாருங்க எங்க அம்மா ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி சொல்லி முடிக்கிறாள் இப்ப அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க ஐயோ தம்பி பத்மினி பாவம்பா திட்ட போறாங்கப்பா கொடுப்பா நான் துவைச்சு குடுத்துறேன் தம்பி சொல்றது கேளுப்பா தம்பி தம்பி என்ன பண்ணி தம்பி நான் சொல்றது கேளுப்பா கொடுப்பா நான் துவைச்சு குத்துறப்பா தம்பி தம்பி நான் சொல்றது கேளுப்பா தம்பி
அக்கா பயப்படாதக்கா, ஒண்ணும் ஆகாதுக்கா, பிளீஸ் காணாதக்கா. அம்மா, ஏன் மேலதாம் தப்பு? ஏங்க இப்படி வாழ்க்கைய நாசம் பண்றீங்க? 100 தடவை சொல்லிட்டேன் உங்களுக்கு, எங்க வீட்டு விஷயத்துல தலையிடாதீங்க, என் மாமியார் பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு. அப்படி ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? ஐயோ ஐயோ, அந்த அம்மா இனிமே என்னெல்லாம் பண்ண போதும்? இல்லம்மா, நான் போறேன். நான் போய் அவங்க கிட்ட என் தப்பெல்லாம் எடுத்து சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு வரேன். போங்க, போய் அவங்க கால பிடிப்பீங்களோ கைய பிடிப்பீங்களோ தெரியாது. இனிமே இந்த பிரச்சனைய பத்தி பேச்சு வரக்கூடாது. போங்க. சரிம்மா, சரி. இந்தாங்க பாப்பா மனோகர், எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே. சாப்பிடுப்பா. நீங்க போன் பண்ணதான் நான் ரொம்ப பயந்து போயிட்டேனே. என்னன்னாவ? நடராஜ் உங்க மேல ரொம்ப காண்டு பிடிச்சு போயிருக்கான். அது யார் கடனே? அந்த கதிர ஸ்டோரை உருவாக்குனது யாருனே? நீங்க. இன்னைக்கு அவன் கல்லால உட்காந்துட்டான், அவன் பெரிய முதலாளியா? அதானே, காத்தடிச்சா குப்பை கூட போய் கோபுரத்துல உட்காருங்கிற மாதிரி இப்ப மாமியார் வீட்டுல போய் உட்காந்துட்டு அவனுக்கு அவ்வளவு திமிரா? கரெக்டா சொன்னீங்கண்ணே. என்னதான் இருந்தாலும் அண்ணன் என் முதலாளி. அவர் நேர்ல பார்த்ததும் முகத்தை திருப்பிட்டு போக முடியுமா? அதான் வணக்கம் நேன் சொன்னேன், அதுக்கு போய் என்ன வேலை விட்டு தூக்கிட்டாம. எனக்கு வேலை போறத பத்தி எல்லாம் கவலை இல்ல, அண்ணன் நீங்க இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல, நான் உனக்கு வேலை போட்டு தரேன். இல்லண்ண, மறுபடியும் வேலை போட்டு கொடுத்துட்டான். அப்படியா? ஒரு புத்துக்குள்ள ரெண்டு பாம்பு இருக்க முடியுமாண்ண? இவனாவது பரவாயில்ல, விஷப்பாம்பா இருந்தாலும் மூஞ்சுக்கு நேரா சொல்றவன். ஆனா சந்திராமாவோட மூத்த மருமகன் இருக்கானே பிரபு, சரியான கேடி, பயங்கரமான ஆள்னாவன். அவனுக்கு இவனுக்கு 7 பொருத்தனே, ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தானுங்க. இன்னும் 6 மாசத்துல அந்த கடை எழுத்து மூடிடுவானுங்க. நடராஜ் என்ன வேலை விட்டு தூக்குனதும் எனக்கு 10,000 கடன் கொடுத்ததாகவும் அது கலையிற வரைக்கும் வேலையில இருக்கட்டும்னு பிரபு தம்பி சொல்லிட்டாரு. நடராஜுக்கு வேற வழியே இல்லாம போச்சு. ஏன்பா இப்ப மறுபடியும் நீ இப்போ அந்த எதிரி கிட்ட வேலைக்கு செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு போகத்தான் இங்க வந்தியா? ஏய், என்ன பேசிட்டு இருக்க? இது எவ்வளவு பெரிய விஷயம்? நம்மால் ஒருத்தர் அந்த கடையில இருக்கிறது நமக்கு தானே நல்லது. நீ அங்கேயே இருப்பா. அது சரிண்ணே, கடன் கழிஞ்சதும் வேலையை விட்டு துரத்திடுவான், அப்புறம் வேலைக்கு என்னென்ன பண்றது? அந்த கடனை நீ மெயின்டைன் பண்ணிட்டே இரு. அது எப்படி என்ன முடியும்? டேய், எதையாவது தூக்கி போட்டு உடடா. நீ கவலைப்படாத, உனக்கு தேவையான உதவி எல்லாத்தையும் நான் பண்றேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குனே. அப்புறம் என்ன? நீ போய் வேலையை பாரு, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சரிண்ணா, அப்ப நான் கிளம்புறேன். வரண்ண, போயிட்டு வரண்ண. வரணி, இவன் சொல்றது எல்லாம் வச்சு பார்த்தா நாம அவங்கள ஒண்ணும் பண்ண வேணாங்க, அவனுங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு ஒண்ணும் இல்லாம ஆயிடுவானு. அப்படி நினைச்சுக்கிட்டு நாம சும்மா இருந்துட முடியாது. அவனுங்கள மாறி மாறி தூண்டி விட்டு அவனுங்க அடிச்சுக்கிட்டு கோர்ட்டு கேஸ் அலையணும். அவனுங்களால நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அதெல்லாம் அவங்களும் படணும். எண்ணி 2 மாசத்துல இதெல்லாம் நடக்கல, நான் என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன். என்ன சொன்னீங்க? பேரை மாத்தி வச்சுக்க போறீங்களா? என்னன்னு கிருத்திக் ரோஷன், நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கியா? பிள்ளைக்கு சொத்து தான் சேர்த்து வைக்கணும், கடனை கடனை சேர்த்து வச்சிடாத. Thank you.
என்ன வேணும்? துணி. துணி தோச்சு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். தேவையில்ல தேவையில்ல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. அம்மா உங்களை கையெழுத்து கும்பிடுறம்மா, என்னாலதான் தப்பு நடந்துச்சு, நான் தோச்சு கொடுத்துட்டு போயிடுறேம்மா. சிவா, இந்த அம்மா துணி துவைக்க வந்திருக்காண்டா, என்னடா பண்ணலாம்? நீங்க சொல்லுங்கம்மா. இப்ப உண்மையை சொன்னா துணி துவைக்கட்டும், இல்லைன்னா அப்படியே போட்டோம். நான் கேக்குறதுக்கு உண்மையை சொல்றியா? கேளுங்கம்மா. டேய், இவ சரியான அழுத்தக்காரிடா, கேளுங்கன்னு சொல்றாள தவிர சொல்றேன்னு சொல்றாளா பாரு. அம்மா நான் பொய்யல சொல்ல மாட்டேம்மா. இப்ப சொல்லு, இந்த துணியை துவைக்க வேண்டான்னு பத்மினி தானே சொன்னா? ஆமாமா. பாத்தியாடா, அப்படின்னா என் துணியை துவைக்க கூடாதுன்னு திட்டமே போட்டிருக்கா. ஆமா, பத்மினி அந்த அர்த்தத்துல சொல்லல, நான் துவைச்சா லேட் ஆகுங்கிறதுக்காக லாண்ட்ரியில கொடுத்து துவைச்சுக்கலாம்னு சொல்லிச்சு. நான் தான் கேட்காம ஊற வச்சிட்டேன். ஊற வச்சதுக்கு அப்புறம் துவைக்க கூடாதுன்னு சொன்னது யாரு? அவதானே. என்ன, என் துணி நாசமா போகணும்னு அவளை தவிர யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்படியெல்லாம் இல்லம்மா, நான் ஊற வச்சதே பத்மினிக்கு தெரியாது. சீக்கிரமா துவைச்சிடலாம் நினைச்சப்போ என் மாமியார் உடம்பு சரியில்லைன்னு போன் வந்துச்சு, நான் கிளம்பிட்டேன். இல்ல நீ பொய் சொல்ற. இல்லம்மா, நான் சொல்றதெல்லாம் உண்மை. என் மாமியார் கையில கல்ல விழுந்தாவது அவங்களை சமாதானப்படுத்திட்டு வான்னு சொன்னதே பத்மினி தான். இது என் புள்ளிங்க மேல சத்தியம்மா. பாரு, ஏதோ பிள்ளைங்க மேல சத்தியம் பண்ணதுனால விடுறேன், போ தோச்சு போட்டு போ. சரிங்கம்மா. நில்லு. என்னங்கம்மா? எங்க போற? துவைக்க. தோச்சு போட்டு நீ பாட்டுக்கு போயிடுவ, மடிச்சு அயன் பண்றதுக்கு வேற ஆளை தேடணுமா? இல்லம்மா, நாளைக்கு வேணா நானே வந்து பண்ணி கொடுக்கறேன். பேச்சு மாற மாட்டியே. நாளைக்கு வந்து செஞ்சு குடுக்கறதா இருந்தா துணியில கைய வை, இல்லன்னா போயிட்டேரு, நான் பாத்துக்கறேன். இல்லம்மா, நாளைக்கு கண்டிப்பா வந்துடுறேன், நானே செஞ்சுறேன். சரி போ. சிவா, கழுத்து ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கு, ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வந்துடலாமா? போயிட்டு வந்துடலாமா. சரி வா, போலாம். என்ன தம்பி? பத்மினி எப்படி இருக்கா? நல்லா இருக்காப்பா. வேளை வேளைக்கு சாப்பிடுறாளா? ம், சாப்பிடுறா. அவ மேல எனக்கு ரொம்ப பாசங்கா. அது அவளுக்கு புரியாது, ஏன்னா தப்பு என் மேல இருக்கு. நான் எங்க அம்மா பேச்ச கேக்குறேன்னு அவளுக்கு என் மேல கோபம். எப்படிக்கா கேட்காம இருக்க முடியும்? அவங்க என்ன பெத்தவங்க இல்லையா? சின்ன வயசுல இருந்து என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, அதுலயும் எங்க அப்பா குடிச்சிட்டு அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துவார். இது எல்லாத்தையும் மீறி என்ன வளர்த்தாங்க. இந்த உலகத்துல எதுக்காகவும் யாருக்காகவும் அவங்கள எதிர்த்து நான் பேச மாட்டேன். பல சமயங்கள்ல அவங்க செய்யறது தப்புன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் அவங்கள எதிர்த்து நான் பேச மாட்டேன். இத பத்மினி புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை இல்லாம போயிடும். இதுல நான் தான் ரெண்டு பக்கமும் மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் நினைக்காத தம்பி, குடும்பம்னா அப்படி இப்படின்னு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். குடும்ப தலைவன்னா அதெல்லாம் எடுத்து சரி பண்ணணும், கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரமே எல்லாம் நல்லபடியா மாறும். பத்மினிக்கு பிரசவம் மட்டும் ஆகட்டும், ஒட்டுமொத்தமா எல்லாம் மாறிடும். நீங்க சொல்றது கேக்குறப்போ
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், சாப்பிடுறீங்களா? தம்பி, நான் உங்க வீட்டுக்கு வேலை செய்ய வந்திருக்கேன். வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் யாரும் காபி போட்டு தர மாட்டாங்க. இல்ல, நான் உங்களை அப்படிலாம் பார்க்கல, என்னோட அக்காவை தான் பாக்குறேன். தம்பி, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் இந்த துணியெல்லாம் துவைச்சு போட்டுட்டு நானே வந்து உங்களுக்கு காபி போட்டு தரேன். சரிங்க அக்கா. மாத்திரை போட்டுக்கோங்க. ஆ, கமிங்க. என்னங்க, தண்ணி குடிங்க. போதுமா? அவங்க கூட என்ன பேச வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்? தப்ப ஏமல்ல இல்ல மதி, அது அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. தப்பு இல்லன்னா அம்மா ஏன் கோவப்பட போறாங்க? தெரியல, சத்தியமா தப்பு ஏமல்ல இல்ல. சரி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. மாரிசோட அம்மா சீரியஸா இருக்காங்கன்னு எனக்கு போன் வந்தது, அதனால நான் அவங்களை பார்க்க போனேன். அவங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பொய் சொல்லி வர வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சது. நாங்க போனப்போ அவங்களுக்கு உண்மையாவே அடிபட்டுருச்சு, அத நான் அவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். அப்பனை பார்த்து அம்மா போன் பண்ணி பாட்டிய பாத்துக்கணும் வான்னு சொன்னாங்க. நான் ப்ரொஃபஸரை பார்க்க போறேன்னு போய் சொல்லிட்டேன். ஆனா அம்மாவும் அதே ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்திருக்காங்க, என்ன அவங்க பாத்துட்டாங்க. உடனே நீ போய் சொன்ன என் பொண்ணே இல்ல, என்ன என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், மாரிச்சாமி உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன மதி, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நானும் சீரியஸா தான் கேக்குறேன், பிடிச்சிருக்கா? பாத்தியா, நீயும் என்ன தப்பா தான் நினைக்கிற. ஆமா, தப்பா தான் நினைக்கிறேன். உனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லனா நீ எதுக்கு அங்க போகணும்? அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு போன் வந்துச்சு, அதான். அப்போ உன் மனசுக்குள்ள அவங்கள உன் சொந்தக்காரங்க மாதிரி தான் நினைக்கிற? எனக்கு தெரியாம எடுத்துட்டு கல்யாண வயசு வந்துருச்சு, நீ படிச்சிருக்க, உன் லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்றதுக்கு உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அப்புறம் என்ன, உனக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அம்மா கிட்ட கேட்க வேண்டியதானே? இப்ப சொல்லு, மாரிச்சாமியே பிடிச்சிருக்கா?